வெல்கம் டு கிரிக்கெட்டின் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2021 நடந்து முடிஞ்ச ஒரு 6 மேட்ச்லாம் முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸில் ஏற்கனவே ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இன்ஜுரி ஆகி இந்த ஐபிஎல் விளையாட மாட்டார். அதனாலவே அங்கே பவுலிங் டிபார்ட்மெண்ட், அதாவது முஸ்தபிஷு ரஹ்மான் தான் இறக்க வேண்டியது இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தால் இன்னும் அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவே ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டு இருக்கிற போது இன்னைக்கு இன்னொரு பிளேயரும் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து இன்ஜுரி ஆகிறாரு. அதாவது முக்கியமான பிளேயர், அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஓப்பனிங் இறங்கிட்டு இருந்தார், அதாவது அதிரடி ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம், பென் ஸ்டோக்ஸுக்கு இன்ஜுரி, அதாவது ஃபிங்கரில் இன்ஜுரி, அதனால் அவர் இந்த ஐபிஎல் விளையாட மாட்டார் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டிப்பாக தேடி ஆகணும். ராஜஸ்தானுக்கு முக்கியமான ரெண்டு பிளேயர்ஸுமே இன்ஜுரி, அதாவது ஜோஃப்ரா ஆர்ச்சர் நம்பி தான் அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, சாம்சன் இருக்கிறாரு, பட்லர் இருக்கிறாரு, அதே மாதிரி ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா திவாட்டியா இருக்கிறாரு. ஆனால் பென் ஸ்டோக்ஸ் வந்து அவங்க அதிக விலை கொடுத்து எடுத்தாங்க, ரொம்ப நம்பிக்கையான பிளேயர், அதாவது ஓப்பனிங்காக இறங்குவார், ஆல்ரவுண்டர், அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் எடுப்பாங்களா பவுலர் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியவில்லை. அதாவது ஆல்ரவுண்டர் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஆல்ரவுண்டர் யார் அவர அளவுக்கு இன்னும் இல்லை யாரும், அதனால் ஒரு பேட்ஸ்மேன் சிறந்த பேட்ஸ்மேனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆப்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் அலெக்ஸ் ஹேல்ஸ் ஒரு ஆப்ஷனாக இருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது அலெக்ஸ் ஹேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிபிஎல்ல ரீசெண்டாக நல்லாவே ஃபார்மில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கண்டிப்பாக எல்லா ஐபிஎல்லையுமே எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஐபிஎல் அன்சோல்டாக போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நிறையா டீம்ஸில் இன்ஜுரி ஆயிடுச்சு, அதாவது சன்ரைசர்ஸில் வந்து மேர்ஸுக்கு பதிலாக வந்து ராய் எடுத்தாங்க, அந்த மாதிரி அலெக்ஸ் ஹேல்ஸ் யாராவது எடுப்பாங்களா அப்படின்னு இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அலெக்ஸ் ஹேல்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இல்லைனா அவங்க ஓப்பனிங் வந்து பட்லரை ஆடிட்டு பட்லரும் அதாவது சாம்சனாக கூட இருக்கலாம், இல்லைனா ஜெய்ஸ்வாலாக கூட இருக்கலாம், யார் வேணால் ஓப்பனிங் இறங்கிட்டு மிடில் ஆர்டரில் யாரையாவது எடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து மார்னஸ் லபுல்ஷைன் இருக்கிறாரு, அவர் வந்து டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஆனால் T20லேயும் கொடுத்துருந்தாரு, ஆக்ஷனில் யாரும் அவரையும் எடுக்கவே இல்லை. ஸோ ஆனால் அவர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு பென் ஸ்டோக்ஸுக்கு ஈக்குவலாக ஒரு அதிரடி பேட்ஸ்மேனை தான் தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பேட்ஸ்மேன் ஆக்ஷனில் இருக்கிறது வந்து ஆரன் ஃபிஞ்ச் இருக்கிறாரு. ஆரன் ஃபிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆர்சிபிக்கு விளையாண்டார், அதாவது இவர் எல்லா டீமுக்கும் தாவிக்கிட்டே இருக்கார், நிறைய டீமுக்கு விளையாண்டுருக்கிறாரு, மேக்ஸிமம் அதிகமாக டீம் விளையாண்டது இவராக தான் இருக்கும். அவரும் இந்த தடவை அன்சோல்டாக போனார், அவரையும் ரிப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சேர்ந்த திசாரா பெரேரா இருக்கிறாரு, அதாவது அவர் ஆல்ரவுண்டர்னால் இவர் ஆல்ரவுண்டரை தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா திசாரா பெரேரா ஆப்ஷனில் இருக்கிறாரு. இருந்தாலும் அவங்க அலெக்ஸ் ஹேல்ஸ் அப்படி போனீங்கன்னா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு, போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன நடக்கும்னு தெரியலை. இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸ் மாதிரி வராதுன்னு தான் சொல்லணும். பென் ஸ்டோக்ஸு ஆர்ச்சர் இவங்க ரெண்டு பேருமே இன்ஜுரி முக்கியமான கீ பிளேயர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் இதிலிருந்து மீண்டு வந்து செமிஃபைனல்ஸ்னால் குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் புது கேப்டன் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு மேட்சில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார், இருந்தாலும் மேட்ச் தோல்வியில் தான் போச்சு. அதாவது அவருக்கு ஏதோ ரெண்டு மூணு கேட்ச் விட்டாலும் மேட்ச் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போ பென் ஸ்டோக்ஸும் இல்லை, அதாவது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே, நம்ம அடுத்த வீடியோலையே பார்க்கலாம், அதாவது பென் ஸ்டோக்ஸ் பதில் யார் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இன்னுமே ஐபிஎல் அப்டேட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இதே மாதிரி மோட்டிவாக இருக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய். கிரிக்கெட்டின் கிரேசி கடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.